விக்ரம். வசந்தம் செய்திகள் வாசிப்பவர் யும்னா நிசா. முதலில் தலைப்புச் செய்திகள். இம்மாதம் முதல் ஆசிரியர்களுக்கான 5000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு. COVID-19 தொற்றினால் ஏற்பட்டுள்ள ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்ப்பதில் சிக்கல். கொரோனாவினால் ஒரே நாளில் தாயும் மகளும் பலி. இனி விரிவான செய்திகள். ஆசிரியர்களுக்கான 5000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு இந்த மாத சம்பளத்துடன் கிடைக்கப்பெறும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று 8ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். COVID-19 தொற்றினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கத்தினால் ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாட்டினை முழுமையாக தீர்ப்பதில் சிக்கல் உள்ளது. இதனால் அடுத்த பாதிப்பின் மூலம் அவர்களது சம்பள முரண்பாட்டினை கட்டம் கட்டமாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன மேலும் தெரிவித்தார். புத்தளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வேப்பமடு பகுதியில் ஒரே வீட்டில் வசித்து வந்த தாயும் மகளும் கொரோனா தொற்று காரணமாக நேற்று முன்தினம் 7ஆம் தேதி உயிரிழந்துள்ளனர். புத்தளம் மன்னார் வீதி வேப்பமடு பகுதியில் வசித்து வந்த சித்தி அஜீபா வயது 51 மற்றும் அவளது மகள் ஃபாத்திமா சஹானா வயது 37 ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக புத்தளம் கட்பிட்டி பகுதிகளுக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி பதுர்தீன் முகமது ஹிஷாம் தெரிவித்தார். இவ்வாறு உயிரிழந்த குறித்த தாயும் மகளும் ஒரே வீட்டில் வசித்து வந்தவர்கள் எனவும் குறித்த தாய் திங்கட்கிழமை 6ஆம் தேதி காலையும் அவரது மகள் அதே தினத்தன்று நண்பகல் வேளையும் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த குறித்த தாயையும் மகளையும் பரிசோதித்ததில் இவ்விருவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த தாயினதும் மகளினதும் ஜனாசா புத்தளம் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நல்லடக்கத்திற்காக ஓட்டமாவடிக்கு அனுப்பப்பட்டதாக புத்தளம் கற்பீட்டு பகுதிக்கு பொறுப்பான அதிகாரி பதுர்தீன் முகமது ஹிஷாம் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டுச் செய்திகள். ஓராண்டு இடைவெளிக்கு பிறகு திருச்சி இலங்கை இடையிலான விமான போக்குவரத்து விரைவில் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற வீரனுக்கு அமோக வரவேற்பு. வானிலை அறிக்கை. இன்று